Hi friends, welcome to Kappu Samayal. இன்னைக்கு நம்ம கப்பு சமையலில் சூப்பரான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஆம்ரஸ் பூரி. ஆம்ரஸ் வந்து மாம்பழம். மாம்பழம் சீசன் இருக்கும்போது தான் இந்த ரெசிபி பண்ணி பார்க்க முடியும். ஆம்ரஸ்னால் ஒன்றும் இல்லைங்க, மேங்கோ பல் திக்காக எடுத்து வைக்கிறது தான் ஆம்ரஸ். வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் பொட்டேட்டோ மசாலா பண்ணிக்கிறேன். அதுக்கு 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் கொஞ்சம் காஞ்சோடனே 1 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, கொஞ்சமாக கருவேப்பிலை கொஞ்சம் நல்லா பொரியட்டும்ட்டு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு பூண்டை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், இதை சேர்த்துக்கிட்டேன். அதுலேயே 2 பச்சை மிளகாவை ஸ்லிட் பண்ணி சேர்த்துக்கிட்டேன். 3 வெங்காயத்தை ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேங்க, அதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்குங்க. வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லைங்க, ஜஸ்ட் வதங்கினா போதும். 2-3 நிமிஷத்தில் நல்லா வதங்கிடும் வெங்காயம். அதில் 1 கால் கப் அளவுக்கு பட்டாணி சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்குங்க. 1 நிமிஷம் வதங்கினோடனே தண்ணி வந்து 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கிறேன். நல்லா 1 கொதி வரட்டும்ன்ட்டு கவர் பண்ணி நம்ம குக் பண்ண போகிறோம். 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுடுங்க கவர் பண்ணி. அப்போ தான் இந்த பட்டாணியெலாம் நல்லா வேகும். நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்கோம் உருளைக்கிழங்க. 3 உருளைக்கிழங்கை வேக வச்சு நல்லா தோல் எடுத்துட்டு மசிச்சு வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிட்டேன். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. ரொம்ப திக்காயிடும், உருளைக்கிழங்கு போட்டோடனே திக்காயிடும், நம்ம பூரிக்கு நல்லா இருக்காது. ஸோ 1/2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கொஞ்சம் கிரேவி மாதிரி சர்வ் பண்ணுங்கள். அப்போ தான் ரொம்ப நல்லாயிருக்கும் பூரிக்கு. இப்போ நம்மளோட பொட்டேட்டோ மசாலா ரெடி. அடுத்து நம்ம பூரி பார்க்கலாம். பூரிக்கு மாவு பிசையும் போதே கொஞ்சம் டைட்டாக பிசைஞ்சிக்கோங்க, நல்லா திக்காக இருக்கணும் டோ. அப்போ தான் வந்து எண்ணெய் குடிக்காது. லைட்டாக இந்த மாதிரி மாவு தொட்டு தொட்டு தரட்டிக்கோங்க, கொஞ்சம் திக்காக இருக்கட்டும். நான் இன்றைக்கி கோதுமை மாவில் தான் பூரி பண்ணுறேன், மைதாவிலையும் பண்ணலாம். எண்ணெய் காஞ்சோடனே இதை போட்டு நல்லா இந்த மாதிரி லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா அழகாக உப்பி வரும். நம்மளோட பூரிங்கெல்லாம் ரெடி ஆகிடும். அப்படியே 1 பேப்பர் டவலில் எடுத்து வச்சுருங்க. இதே மாதிரி நம்ம பூரியெல்லாம் சுட்டுடலாம். பாருங்கள் எவ்வளோ நல்லா உப்பி வருதுன்னு. நம்ம கொஞ்சம் திக்காக பிசைஞ்சிக்கணும் மாவு பூரிக்கு வரைக்கும். இப்போ ஆம்ரஸ், அதுக்கு நான் 1 மாம்பழத்தை இந்த மாதிரி தோல் எடுத்து வச்சுருக்கேன், கூட 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை. வேணும்னா 1/4 டம்ளர் பால் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி பால் ஊற்றாமல் அப்படியே அரைச்சி அதை அப்படியே சர்வ் பண்ண போகிறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க ஆம்ரஸ் பூரி. நம்ம வெறும் இந்த மாம்பழம் பல்பை வச்சுட்டும் பூரி சாப்பிட்லாம், இல்லைன்னா பொட்டேட்டோ மசாலாவையும் கூட சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள், ஆம்ரஸோடு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா மாம்பழ சீசன் இப்போ இருக்குது, கிட்ஸுக்கெல்லாம் ரொம்பவே பிடிக்கும். காரம் நல்லா சாப்பிடாதவங்க இந்த மாதிரி ஆம்ரஸ் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.